என்றும் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனது வாழ்வில் மிகச்சிறந்த முன்னேற்றமாக இருக்கும் என நீ கொஞ்ச காலம் அனைத்தையும் சகித்து கொண்டிரு என்று ஆலோசனை கூறினேன் தானே. ஆனால் நீயும் அப்பா எனக்கு இதெல்லாம் சாத்தியப்படாதே, நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும், நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும் என்று கூறினாய். உண்மைதானே கூறினாய்தானே? நீ நான் ஜெயித்த பிறகுதான் உன்னை நெருங்குவேன், அதுவரை எனக்கு நீ கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும் என்று கட்டளை போடுகிறாய் என் செல்லமே, என் அன்பு குழந்தையே. அதுவும் சரிதான், நிச்சயமாக நான் உன்னை தாங்குவேன், உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்குவேன். இந்த மாற்றம் இப்போதைய உனது தடுமாற்றம் போன்ற ஏமாற்றம் போன்றோ இருக்காது தங்கமே. உனது வாழ்வில் மிகச்சிறந்த முன்னேற்றமாக இருக்கும். மற்றவர்களின் கண்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே நீ உயர்த்தப்படுவாய். இழப்புகளை தாண்டி அதன் வழிகளை உதறிவிட்டு நீ வெறுமையான மனதுடன் என்னிடம் வா. நான் என்னிடத்தில் இருக்கும் லௌகியசங்கள் அனைத்தையும் உனக்கு தருகிறேன், அதனோடு ஆன்மீக சுகத்தையும் சேர்த்து வழங்குவேன். உன்னை தாங்கி பிடிப்பேன் தங்கமே, தூக்கி உயர்த்துவேன் என்று ஒரு தரம் சொன்னேன். நிச்சயமாக அதை நிறைவேற்றுவேன், நான் வாக்கு மீற மாட்டேன். ஆனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை தஞ்சமாக கொள். வேண்டியது அனைத்தும் வேண்டியபடியே நடக்கும். ஏன்னா வேண்டுதலை நான் கேட்டேன், இதோ அதற்கு பதிலோடும் பலனோடும் வருகிறேன். அனைத்தும் உனக்கு சுகமாக நடக்கப் போகிறது. உன்னை பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்ல போவதில்லை, அதை மட்டும் நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. உன்னை பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்லவே போவதில்லை. பொறுமையுடன் நம்பிக்கையுடன் இரு, ஒரு அதிசயம் விரைவில் நடக்கப் போகிறது. அது நாளையே கூட இருக்கலாம், நிச்சயம் நாளைய விடியலில் எனக்கு நன்றி கூறத்தான் போகிறேன் தங்கமே. காரணம் புரிகிறதா? உனக்காக நான் ஒதுக்கிய நல்ல நேரம் வந்துவிட்டது என்ற அர்த்தம். என் ஆசீர்வாதத்துடன் என் பிரசாதத்தை பெற்றுள்ளாய், அதனால் உன் வாழ்வில் இருள் நீங்கி வெளிச்சம் தோன்றும் நாள் இதோ மலர்ந்து விட்டது. அதற்கான காலம் மாறும், காட்சிகள் மாறும், வாழ்வும் மாறும். உன் கவலை, கஷ்டம், வேதனை, சித்திரவதை, துன்பம் இதையெல்லாம் இன்னும் சில நாட்களிலேயே தீர்ந்து நீ மகிழ்ச்சி என்னும் காற்றாட்டு வெள்ளத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய். அனைத்து வளங்களும் உன்னை சேரும் காலம் வந்துவிட்டது தங்கமே. வெற்றிகள் குவியும் போகிறது, நீ என்னை நினைத்து நல்ல பாதையில் செல்வாய். வெற்றிகள் குவியும் போது நீ என்னை நினைத்து நல்ல பாதையில் சென்று கொண்டே இருப்பாய். நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையப் போகிறது. உன் சாயப்பாவின் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை மட்டுமே சிந்தித்து என்னிடம் ஆகிவிட்டாய் நீ. உனக்கு என்ன வேண்டும் என்பதை நான் யோசித்து உனக்கு செய்கிறேன். நீ எதை செய்தாலும் அதை எனக்கு செய்வதாக நினைத்து கொண்டு செய். உனக்கு தேவையானதை நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். கலங்காதே செல்லமே, உன்னை கைவிட மாட்டேன். சாயப்பாவின் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு. என் அன்பு குழந்தையே, நீ சீக்கிரமே நல்ல விலை பிறக்கும் என்று மனதார நம்பு. என்னிடம் முழு மனதோடு கேள். என்னிடம் உள்ள அனைத்தையும் உனக்கு நான் தருவேன். நீ எப்பொழுது சந்தோஷமாக வாழப்போகிறாய் என்று நான் கூறிவிட்டேன் தங்கமே. அது நாளைய விடியலில் பாரு, நிச்சயம் அதற்கான அறிகுறி தெரிந்துவிடும். வாழ்க்கையில் வெற்றிகள் வந்து குமியும் நேரம் வந்துவிட்டது. இன்று உனக்கும் உன் குடும்பத்திற்கும் அனைத்து ஆசிகளும் என்னிடம் இருந்து நீ பெறப்போகிறான் தங்கமே. நிச்சயம் நடக்கும், நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம். சாயன்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். ஸ்ரீ ஷீரடி யோக சாய்பாபா சேரிட்டபிள் ட்ரஸ்ட், ஷீரடி யோக சாய்பாபா கோயில், திருமங்கலம், மதுரை மாவட்டத்தில் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். மே 26 கும்பாபிஷேகம் ரொம்பவே சிறப்பாக நடைபெற்றுச்சுங்க. இப்போ 48 மண்டல பூஜை நடந்துட்டு இருக்குது. அந்த மண்டல பூஜை நிறைவு வந்து என்னைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 13 வந்து நடக்க இருக்குதுங்க. காலையில 9 to 12 வரைக்கும் சிறப்பான மண்டல பூஜை, நிறைவு பூஜை நடக்க இருக்குது. பக்தர்கள் எல்லாரும் தவறாம கலந்துக்கோங்க. முடிஞ்சதுக்கு அப்புறமா சிறப்பான அன்னதாரமும் நடைபெற இருக்குது. ஸோ கோவிலோடைய ஃபுல் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறேன். மறக்காம இந்த மண்டல பூஜைக்கு உங்களால் முடிஞ்சது அப்படின்னா கலந்துக்கோங்க. நன்றி. ஓம் சாய்ராம்.